நன்றுடையானே தியதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகமுடையானே சென்றடையாத திருபுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேருக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருந்துருக்கு. எத்தனையோ பேர் இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வழிகாடு. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வாழ்க்கையில் சும்மா கிடையாது. கஷ்டப்படுறவாளுக்கு மட்டும்தான் தெரியும் சார். ஏதாவது எனக்கு ஒரு நல்லது கிடைக்காதா, என் ராசி எனக்கு நல்லது பண்ணிடாதா, எனக்கு ஒரு யோகம் கிடச்சிடாதா, இவ்வளோ கஷ்டப்படுறேனே நான் முன்னேற மாட்டேனாங்கிற ஒரு சிந்தனை அவளுக்குள்ளே இருக்கும். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு சரியாக படும். ஆனால் அந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம அதை செய்கிறோமா? உதாரணத்துக்கு நான் சொல்லும்போது, ஒரு ரேடியோ இருக்குது. அந்த ரேடியோவில் நம்ம ஒரு ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணால் தான் அது ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நொடியும் பின்னாடி இருக்கக்கூடிய நொடியும் கேட்கும், ஆனால் கரகரன்னு கேட்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். சரியான ஃப்ரீக்குவென்சி நீங்கள் செட் பண்ணால் தான் நிச்சயமாக அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதை கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எதில் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான் இருக்குது. அது நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் அருளையக்கூடியது. அதனால் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான சில நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டாலே போதும், ட்ரிக்ஸை தெரிஞ்சுட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியாக மாறுவோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புள்ள நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 25/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஆவணி மாதம் 8ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி சுப முகூர்த்த நன்னாள். திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகளுடைய பிறந்த நாள் இன்றைக்கி. சதா காலம் வயலூர் முருகனை பற்றியே சொல்லக்கூடியவர், பழனி முருகனை பற்றி சொல்லக்கூடியவர், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய விரத மகிமைகளை பற்றி சொல்லக்கூடியவர், ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை பற்றி சொல்லக்கூடியவர், தேவாரம் திருவாசகம் 63 நாயன்மார் அடியார்களை பற்றியும் பரமேஸ்வரரை பற்றியும் போன்ற பல்வேறு தெய்வங்களை பற்றிய அவருடைய சொற்பொழிவு கேட்க 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 சாக்ஷாத் அந்த இறைவனே வந்து அவருடைய திருநாமங்களை சொல்வது போல ஒவ்வொரு கேட்கக்கூடிய பக்தர்களுக்கும் உண்டு. எப்படி அடியார்களுக்கு பக்தர்கள் இருக்காளோ அதே மாதிரி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை 64ஆம் நாயன்மார்னே சொல்லுவோம். அவர் தெய்வத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக குழந்தைகளுக்கு கூட புரிகிற அளவுக்கு அவருடைய கதைகள்லாம் இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி அவரை மனசில் நினச்சிண்டு இன்றைக்கி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, பெருமையான நாள். எல்லா விஷயங்களும் அமோகமான பலன்கள் இருக்கும். இருப்பினும் மன சிரமங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா மனசுக்குள்ளே அழுதுன்றப்பா வெளியில் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி மனசுக்குள்ளே சில விஷயங்களை போட்டு யோசிச்சுட்டுருப்பேன். பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாருன்னு உங்களுக்குள்ளேயே நிறையா சொல்லிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி அமைக்கக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய விஷயங்களை பற்றி சிந்திப்பேன், நிறைய செயல்பாடுகளை பற்றி சிந்திப்பேன். இனிமேல் எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் பேசக்கூடிய அற்புதமான தினம். வாகனத்தில் போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. வேகமாக ஓட்டுறது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு ஓட்டுறது தப்பு கிடையாது. இருப்பினும் சற்று கவனம் என்பது தேவை. மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முதற் கடவுள் விநாயகப் பெருமான் வழிபாடு
அற்புதத்தை நிகழ்த்தும் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் சிறு பிரயாணம் வெற்றியை தரும். நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். லாபங்கள் ஏற்படும். சில தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லாபம். திருமண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவங்க, இடம் வச்சுட்டுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காய்கறிகள் விற்றுட்டு இருக்கிறவங்க, நிறைய ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினம். திருமண காரியங்கள் நிச்சயம் பார்க்கறது, பொண்ணு பார்க்க வர்றது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. குரு பார்த்தா கோடி நன்மைனுமா, இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுன ராசி நேர்களே, மனசில் ஒரு காரியம் நினச்சிட்டுருப்பேன், வேறு எதாவது நடக்கும், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக போயிடும். நம்மளாக பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்காது. இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நல்லதாக அமைஞ்சிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்துப்பேன். சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சி, பிறந்த நாள் நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, சீமந்த நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான யதார்த்தமாக உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரியாது. மேடை பேச்சில், பாடுறதில், டான்ஸ் ஆடுறதில் போன்ற ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி மனசில் சந்தோஷப்படுவேன். அது சொந்தக்காரம் முன்னாடி பாராட்டுதல் பெறும்போது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சியாகும். நம்மளை பற்றி யாராவது பின்னாடி பேசும்போது ஒரு மன சங்கடமும் சங்கோச்சமும் இருக்குது. இன்றைக்கி சில அனுபவங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. கடகராசினியர்களே, சுபமான காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே உங்களுக்கு ஏற்படும். சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா அப்பப்போ வாகன பழுதுகள் இருக்கும். இந்த பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக எதேனும் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம். சில நபர்கள் யோசிப்பாள், முந்தையெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், வெளியில் போனப்போம் வருவோம், ஜாலியாக இருந்துட்டுருப்போம். இப்போ ஒரு காரியத்தை பிளான் பண்ணோம்னா 12 நாள் ஆகுது, அப்போ 1000 தடங்கள் வருது. நம்மளுடைய எண்ணங்கள் மாறிடுச்சே, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யோசனை. நிறைய விஷயங்கள், உடல் உபாதைகள் அப்பப்போ தடுத்துடும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வியாபாரங்களில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் உண்டு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. சின்ன சின்ன தொழில் எடுத்து பண்ணிட்டுருக்கோம், இன்றைக்கி தினக்கூலிக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கூட பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்களே, நிறையா காரியங்கள் வெற்றி உண்டு. ஆனால் யார்ட்டையாவது நம்ம பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி கொடுக்குற வரைக்கும் மனசில் ஏதேனும் பயங்களும் சங்கடங்களும் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தீர்த்துக்கிறது நல்லது. பத்திரம் எழுதும்போது, பிறருக்கு சிபாரிசு பண்ணும் பொழுது, யாருக்காவது உதவிகள் பண்ணும்போது கவனம் என்பது. வீட்டு அருகாமையில் நம்மளுக்கு தெரிந்தவா ரொம்ப வேணுங்கிறவா, சார் உங்கள் இடத்த கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன் சரின்னு சொல்லுவே பிதுவே அதுவே பிரச்சனையாக இருக்கும். வீடு வாடகைக்கு விட்டவா காலியே பண்ண மாட்டேங்கிறா, சார் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை வருது, நான் வீட்டை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு அவள் காலி பண்ணிவிடுவான். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும். திருமண காரியங்கள் பொண்ணுக்கு, பையனுக்கு, தம்பிக்கு, சகோதரிக்கு ஏற்படணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவாளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அனுகூல்யமாக இருக்கும். ஒரு நல்ல செய்தி சொந்த பந்தத்தின் மூலமாக வரும். குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடாக உங்களுக்கு நிறையாவே இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு. அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயத்தை எண்ணும் பொழுது அதனோட எதிரொலி நிச்சயம் நல்லதாக தான் இருக்கும். கெட்ட விஷயத்தை நினைக்கும் போது நிச்சயமாக கெட்டது இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான விஷயத்தை நினைக்கும் போது யார்ட்டையாக பேச தோணும், பேசவே தோணாது. அதே மாதிரி நல்ல செய்திகளை பற்றி சிந்திச்சுட்டுருங்க. யாராவது பேசினா கூட சிரித்த முகத்தோடு அவங்கள வரவேற்பில்லை. அந்த மாதிரி இந்த தினத்தில் நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து நீங்களே சிந்தனை பண்ணிக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கெட்ட விஷயம் வரும்போது அதை மறந்துடணும். நல்ல விஷயத்தை யதார்த்தமாக சிந்தனை செய்யணும்.
இப்படி சிந்தனை செய்யும்போது நல்ல பலன்கள். நம்ம ஒவ்வொரு முயற்சி பண்ணுறதும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவான். இந்த குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த மனிதர் உடம்புக்குள்ளே சிந்தனை பண்ணும்பொழுது நல்ல சிந்தனைகளாக பண்ணும். திருமண காரியங்கள் கைகூடும், வியாபார அனுகூல்யமாகும். ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறவங்களுக்கு கார் வாங்கி வாகனம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள், வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் வர எதிர்காலத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன ஆறு நிற மென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி, குபேரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, கன்னிராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. துளாராசினியர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிவிட்டு நல்ல பேர் வந்துச்சுன்னா உற்சாகம் ஜாஸ்தியாக இருக்கும், கெட்ட பேர் வந்துடுச்சுன்னா கவலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். தெரிந்தவாளே இப்படி பேசுகிறாளே, வா இப்படி பேச மாட்டான்னு நினச்சிட்டு எனக்கு இப்படி தெரிய வருது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் வரும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை இடம் போடாமல் அவள் அவட்டுக்கு பேசிட்டு போயிடுவா. ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலி, எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருப்பேன். யார் 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 குணங்கள் எப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ தான் அதனுடைய எண்ணங்கள் மாறும். முதல்ல யதார்த்தமாக இருப்பார், வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிருப்பேன். இப்போ அப்படி இல்லை, யார் யார் குணங்கள் எப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிய வந்துடும். புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவா, துரோகியாக இருந்தாலும் நம்ம ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வெள்ளி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களது பேர் புகழ் அந்தஸ்து முதன்மையாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள். துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, வெற்றிராசினியர்களே, உற்சாகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். யாரேனும் ஏதாவது பேசுகிற கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துக்கணும். கோபப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பிறரை கவனித்து கவனித்து நம்மளை நம்ம கவனிச்சுக்கிறது கிடையாது. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசாக நட்சத்திரம் இருக்கிறவருக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். யாரோ ஒரு நபரை பிடிச்சா அப்படி இப்படி 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 போய் இப்போ காரியத்தை வெட்டு கொண்டுட்டு வந்துடுவேன். அவளை தெரிஞ்சு அவளை தெரிஞ்சு அவளை தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். போகிற காரியம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. யாரேனும் நம்பி ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறத தவிர்த்துக்கிறதும், வாகனத்தை நீ எடுத்துக்கோ நான் கொஞ்ச நாளில் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது கடைசியில் நமக்கே அது வாகனம் கிடைக்காம போகும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை சிந்தனை பண்ணக்கூடியதாக இருப்பேன். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு தனுசு ராசி, நேரில் ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் எனக்கு தனுசு ராசி நீங்கள் சொல்லல், காலையில் குழந்தைகளை பத்திரமா எடுத்தேன், குழந்தை எப்போவுமே நான் பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் சார், பார்க்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ரெண்டு குழந்தையும் பார்க்கு கூட்டிகிட்டு போவோம். இந்த பார்க்கில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஊஞ்சல் ஆட்டுவோம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரேடர் மாதிரி இருக்கும். நான் அப்போவும் யாரோ தெரிஞ்சவ வந்தால் வாட்டே பேசிட்டு இருந்தேன், இவன் என்ன பண்ண இப்படி மேலே எப்பவுமே ஏறுவான். அந்த ஏறதில் எப்பவுமே ஏறுறவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அந்த நடுவுக்குள்ளே இறங்கிட்டான், சட்டுன்னு மேலே வந்து தாடையில் அடிச்சிரு, செல்ல அவசர அவசரமாக தூக்கிட்டு ஓடினோம். கடைசியில் மருத்துவமனைக்கு போய் தெய்வ அனுகிரகத்தில் ஒன்றும் கிடையாது, லேசாக அந்த இடத்துல மட்டும் லேசாக காயங்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த கழுத்து இழுத்த மாதிரி இருந்தங்காட்டி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சார் நீங்கள் அன்றைக்கி காலையில் சொன்னது தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ இவ்வளோ முயற்சி, கொஞ்சம் பத்திரமாக பார்த்துருக்கலாமே. தனுர்ராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சில காரியங்கள்லாம் அனுகூல்யமாயிரும். ஆனால் யாரையும் நம்பி ஒரு விஷயத்துக்காக பிரயாணம் பண்ண வேண்டாம். இந்த பிரயாணம் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்டால வெளியூர் பிரயாணம் பண்ணவே வேண்டாம். பார்த்து 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 பண்ணணும். நம்மளுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருந்தால் போடலான்னு தெரிய வேண்டாம். அதேமாதிரி வாகனத்தை பழுதாக இருக்குது, இதை நம்பி பரவாயில்ல போயிடலாம் அப்படி போக வேண்டாம். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு.
தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வெற்றி உண்டு, எடுத்த காரியத்தில் லாபங்கள் உண்டு, சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களில் லாபங்கள் உண்டு. சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப நாள் பார்க்கல, நான் வெளியூர்லேயே வேலை செஞ்சுட்டேன், என்னோடய தாயாரை பார்க்கவே இல்லை, இன்றைய தினத்தில் சந்திப்பேன். சகோதர சகோதரியை சந்திக்கிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, ரொம்ப நாள் நம்ம படித்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் இன்றைக்கி ஜம்முன்னு போயிட்டு வருவேன். அதே மாதிரி நம்ம விளையாண்ட இடம், சின்ன வயசில் இருந்த இடம், ஸ்கூலுக்கு, விவசாயம் பார்த்த இடத்துக்கு, அதே மாதிரி தோட்டம், துறவுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. புதிய இடம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை கொடுக்கும். ஏதேனும் ரொம்ப நாளை யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள்லாம் மகராசி என்பர்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி திருமண காரியம், ஒருத்தர் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்ச காரியங்கள் கூட வெற்றி அடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், விசேஷ வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சில நபர்கள் மூலமான நல்ல செய்திகள், சில நபர்கள் பார்த்துட்டேன்னா அவள் கூட வரும்போது அந்த காரியங்கள் சில தடங்கல்கள் இருக்கும். அந்த மாதிரி யார் கூட வரா, யார் கூட பேசுகிறா, அதை மனசில் நல்லா எடுத்துக்கணும். இனிமேல் அவள் அட பேசலாமா வேண்டாமா, ஒருவேளை நம்ம ராசிக்கோ அவள் ராசிக்கோ ஒத்து வரலையோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். ரொம்ப நாளாக பேசாத இருந்தவா பேசுவாள், ரொம்ப நேரம் குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேள் இன்றைய தினத்தில். இந்த தினத்தில் ரொம்ப நாள் பார்க்காத சில நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேம்படும். இருப்பினும் யாட்டேனும் கூட இருக்கும்போது இவா வந்ததுக்கப்புறம் காரியம் நல்லா இருக்கான்னு பார்த்தலன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசி நேர்களே, சில நேரங்கள் பயம் இருந்துன்னு இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, சரியா தவறாங்கிற பயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு என்ன பொருளாதார தேவையோ இறைவன் உங்கள் கூடவே இருந்து கொடுத்துருவார். மகாலட்சுமி மனசில் வேண்டிகிட்டே இருந்தால் போதும், இறைவனை வேண்டிகிட்டே இருந்தால் போதும், காரிய அனுகூல்யமாகும். இடம், வீடு, வீடு கட்டுறது, தடங்களான விஷயங்கள்லாம் சரியாயிடும். வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். வழக்குகளில் வெற்றி கொண்டுடுவேன். சின்ன சின்ன பயம் யதார்த்த பயம்தான், மற்றபடி ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்துருக்கு, அனுகூல்யம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஒரு நிமிஷத்தில், க்ஷணத்தில் காணாமல் போயிடும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டமான நேரம் 4-5 ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சாயந்தரம் 4-5 ஒரு சில காரியங்கள்லாம் நல்ல காரியமாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது என்னுடைய பிறந்த நாள், அதாவது எனக்கு பிறந்த நாள் வருது, முதல் நாள் நட்சத்திரம் வருது, ரெண்டாவது நாள் நட்சத்திரம் வருது. சில பேர் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுவா, நட்சத்திர நாள் முதல் நாளும் வருது, ரெண்டாவது நாளும் வருது. அடுத்தது பார்த்துட்டேன்னா தெய்வ காரியம், உதாரணத்துக்கு கிருத்திகைன்னு இருக்குது. இந்த கிருத்தியை நீங்கள் கேலண்டரை பார்த்துட்டேன்னா முதல் நாளும் இருக்குது, இரண்டாவது நாளும் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதோட பரவாயில்லைங்க, இந்த பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய திதி, எங்கள் பெரியவங்க இந்த திதியில் தான் இறந்தாங்க, நான் முதல் நாள் இருக்குது, இரண்டாவது நாள் இருக்குது, எதை நான் எடுத்து பண்ணுறது இன்றைக்கி, இதை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணுறேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். பிறந்த நாள் இது இங்கிலீஷ் தேதி பார்க்குறவாளுக்கு பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பார்க்குறவாளுக்கு தான் பிரச்சனை. நட்சத்திரம் பார்க்குறவாளுக்கு முதல் நாள் வருது, ரெண்டாவது நாள், அன்றைக்கி சூரிய உதயத்திலேருந்து ஒரு 6 குறைஞ்சது இருக்கணும். 6 ஒரு மணி நேரத்துக்கு 2.5 அப்படி 6 குறைஞ்சது இருந்தால் தான், சூரிய உதயம் கழித்து குறைஞ்சது இருந்தால் தான் நம்ம வந்து அந்த தினத்துக்குண்டான பிறந்த நாள், அதாவது முதல் நாளும் அடுத்த நாள்னா அடுத்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 இருந்தால் தான் அந்த நட்சத்திர பிறந்த நாள் நம்மளால் கொண்டாட முடியுது. சஷ்டியா பூர்த்திக்கும் அதே மாதிரி தான். 60 ஹோம காரியங்கள்லாம் பண்ணுவாள், முதல் நாள் ருத்ரேகாதசி பண்ணுவாள், அடுத்த நாள் பார்த்துட்டுனா குறைஞ்சது 6 இருக்கணும். காலையில்
அஞ்சு மணிக்கே முடிஞ்சிடுறதுன்னா அப்படி பண்ணக்கூடாது. இந்த அறுபதாம் கல்யாணம் முதல் நாளும் அடுத்த நாள் நீங்கள் பண்ணுறேன்னு வைங்களேன், முதல் நாளே அந்த ருத்ரேகாசிலாம் பண்ணி அடுத்த நாள் குறைஞ்சது ஆறு நாழிகையாவது இருக்கணும். தெய்வங்களை ஆராதிக்கக்கூடியது, இப்போ தெய்வங்களை ஆராதிக்கக்கூடிய கிருத்தியை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிருத்தியை முதல் நாள் அடுத்த நாள் நான் எப்போ பண்ணுறது, சூரிய உதயம் கழிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி மூன்று முகூர்த்தங்கள் ஆறு நாழிகை நம்ம குறைஞ்சது இருந்தால் தான், நம்ம வந்து சூரிய உதயம் கழித்ததுக்கப்புறம் ஆறு நாழிகை இருந்தால் தான் அந்த விரதத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாள். கிருத்திகையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா விசாகமாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஆக அந்த கோயில் விசேஷங்களில் இன்றைக்கி நிர்ணயம் பண்ணுறது பார்த்துட்டோம்னா அன்றைக்கி சூரிய உதயம் கழித்து ஆறு நாழிகை இருக்கணும். பித்ரு சம்பந்தமான ஏதாவது திதிகள்லாம் கொடுக்குறா இல்லையா, அவளுக்கு எப்படின்னா அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் கண்டிப்பாக அந்த திதி இருக்கணும். அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் திதி இருக்கணும். இறந்த திதி காலையில் 10 மணியோடு முடிஞ்சிடுறது, நான் பண்ணிடலாமா இன்றைக்கி இந்த திதியை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், நேற்று நான் வெளியூர் போயிட்டேன் இன்றைக்கி வந்து கொடுத்துடலாமா, அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறையா பேருக்கு அனுபவம் இருக்கும், அப்படி கிடையாது. இந்த பித்ரு காரியங்கள்லாம் அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த திதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிச்சயமாக அந்த திதிக்கு உண்டான தர்ப்பண காரியங்கள்லாம் பண்ண முடியும். ஆக இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அதாவது சஷ்டியாபூர்த்தி, அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாளுக்குண்டான நட்சத்திரம், அன்றைக்கி சூரிய உதயத்துலேருந்து எத்தனை நேரத்தில் இருக்கணும், தெய்வ காரியம் கிருத்திகை சஷ்டி விரதங்கள்லாம் அந்த மாதிரி விரதங்கள் இருப்பே இல்லையா, அதுக்கு குறைஞ்சது பார்த்துட்டுனா மூன்று முகூர்த்தங்கள் தான் ஆறு நாழிகை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னா தேவகாரியம் அதாவது பித்ருக்கள் காரியங்கள்லாம், இந்த பித்ருக்கள் காரியங்கள் பார்த்துட்டேல்னா எத்தனை நேரம் இருக்கணும், அதாவது சாயந்தரம் வரைக்கும் அந்த திதி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கி அற்புதமான ஒரு செய்தி இது, ஆன்மீக தகவல். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியம் நேர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை கால் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.